வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ரைஸ் நல்ல சினிமாவின் ரிவ்யூ சென்ட்ரல். இன்னைக்கு உலகம் எங்கும் ரிலீஸ் ஆயிருக்கிற தர்பார் படத்தை பத்தி தான் நம்ம அலச போறோம். என்ன பாக்குற ஒரிஜினலாவே நான் வில்லம்மா, இது எப்படி இருக்கு? லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா, யோகி பாபு, நிவேதா தாமஸ் மற்றும் சுனில் ஷெட்டி நடித்த இந்த படத்துக்கு இசை அனிருத். போன வருஷம் இதே பொங்கல் விடுமுறை டைம்ல ரிலீஸ் ஆன படம் பேட்டை. அதை தொடர்ந்து இந்த வருஷமும் பொங்கல் விடுமுறைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தர்பார். இந்த படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் ஏற்பட்ட எதிர்பார்ப்பை மீட் பண்ணியிருக்கா, சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு சின்ன சினாப்சிஸ். ஆதித்யா அருணாச்சலம், கமிஷனர் ஆஃப் மும்பை, மும்பை சிட்டியில் இருக்கிற கேங்ஸ்டர்ஸை யாரை பார்த்தாலும் சுட்டு கொண்டுட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்கு. ஏன் இவங்களை ஹண்ட் பண்ணி கொள்றாரு, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சோகம் என்ன, அதுக்கு என்ன காரணம், யார் காரணம், கடைசியில் அவர் அந்த இலக்கை அடையிறாரா அப்படின்றதான் இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன். இந்த படத்தோடைய பிளஸஸ், ரஜினிகாந்த் 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 ரஜினிகாந்த். 70 வயசில் எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவிலும் சரி இல்லை உலக சினிமாவிலும் சரி, ஒரு 70-year-old மேன் என்டையராக ஒரு படத்தை அவருடைய தோளில் சுமந்து கொண்டு போகிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் இது சாத்தியம், ஆனால் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னரை சிங்கிள் ஹேண்டடாக அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். அவருடைய எனர்ஜி லெவல், கரிஸ்மா, ஸ்வாக், வாக், ஸ்டைல், பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே டிக் மார்க்ஸ் ரஜினிகாந்த். அடுத்து சினிமோட்டோகிராஃபி, சந்தோஷ் சிவன் தளபதிக்கு அப்புறம் ரஜினியோட சேர்ந்து பண்ணுற படம் தர்பார். ரஜினியை ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காரு. ஒரு யங், வைப்ரண்ட், கரிஸ்மேட்டிக் ரஜினியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய மும்பையில் வர சேசிங் சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளஷ் ட்ரேட் நடக்கிற இடத்துலேருந்து ரஜினியை வந்து பெண்களை மீட் எடுக்கிற வர சீன்களாக இருக்கட்டும், அதை ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கார் சந்தோஷ் சிவன். அதுக்கடுத்தது நயன்தாராக்கும் ரஜினிக்கும் இடையே ஏற்படுற ரொமான்டிக் சீன்ஸ். இந்த வயசுலையும் அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ துள்ளலோட, அவ்வளோ க்யூட்டாக, ஒரு 30-40 வயசாளங்க ஒரு காதலை சொல்லவோ இல்லை அவங்க அணுகிறதுக்கோ என்ன மாதிரி ஒரு தயக்கமும் ஒரு பயமும், அதை வந்து ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கார் ரஜினி. இவங்க ரெண்டு பேரும் வர சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ லைவ்லியாகவும் அவ்வளோ நேச்சுரலாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படத்தில் வீக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தா, ஸ்கிரிப்ட் ஷங்கருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டம் ப்ளஸ் ஒரு நல்ல கதை, இதை ரெண்டும் செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தா ஏஆர் முருகதாஸ். இந்த படத்தில் பிரம்மாண்டம் நிறையவே இருக்குது, ஆனால் கதை அந்த ஒரு பிளாட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஒரு ஏஆர் முருகதாஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஸ்க்ரீன் பிளே, இன்டெலெக்சுவலான ஒரு ஒரு ஸ்டோரி லைன், ஒரு சின்ன நாட், அதை வச்சு படம் எப்படி நகர்ந்து தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி படத்தை தான் கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் ஒரு அண்டர்லைனிங் ஸ்டோரி இருந்தால் கூட நிறைய இடத்துல ஸ்கிரிப்ட் வந்து வீக்காக இருக்குது. என்ன தான் ரஜினி வந்து ஒன் மேன் ஷோவாக பர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு ஸ்கிரிப்டுன்ற ஒரு சாலிட் பேக்கப் இல்லைன்னா அந்த படத்தை கொண்டு போகிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன லாஜிக் மிஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஒரு மாஸ் என்டர்டெய்னரில் லாஜிக் பார்க்கக்கூடாது தான், ஆனால் ரொம்ப அப்பட்டமான சில லாஜிக்ஸ் மிஸ் ஆகும் போது அது உறுத்த தான் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், படத்தில் வர ஒரு மிக இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அவங்க வந்து 2 மணி நேரத்தில் இறந்து போகிறாங்கன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு. இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறத தவிர அவங்கக்கிட்ட வந்து எதனால் இப்படி ஆச்சு, இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா, இதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்றது எதுவுமே சொல்லாமல் இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்கள் இறக்க போகிறீங்கன்னு ஒரு பெரிய சீஃப் டாக்டர் சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது இது ஒருவேளை இந்த நோய்க்கு வந்து சிகிச்சையே கிடையாது, எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு டைலாக் இருந்தால் கூட மேபி அதை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் 2 மணி நேரத்தில் நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் அப்பட்டமான விஷயமா இருக்குது. அதுக்கடுத்தது வில்லன் கேரக்டரைசேஷன். ரஜினின்ற ஒரு பிம்பம் இருக்கும் போது அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற ஆள் வந்து அவருக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போக முடியும். இது ரஜினி படத்தில் 90s வந்த எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் வில்லன் கேரக்டரைசேஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி ரகுவரனுடைய இறப்புக்கு அப்புறம் அது அவருக்கு நிகராக வந்து ரஜினிக்கு இன்னி வரைக்கும் ஒரு வில்லன் செட் ஆகலை அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து. சுனில் ஷெட்டி அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல சட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, இஸ் காட் அ வெரி குட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். இதெல்லாம் இருந்தாலும் ரஜினிக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த ஒரு ஒரு மேக்னட்டிசம், அந்த ஒரு பெரிய கம்பீரம் வந்து குறையுது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் வில்லன் கேரக்டரைசேஷன் வீக்காக இருக்குது. இன்னொரு முக்கியமான வீக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து இந்த படம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஹிந்தி டப்டு ஃபிலிமை பார்க்குற ஒரு ஃபீலை கொடுக்குது.
ஏன்னா ரஜினிகாந்த், நயன்தாரா, யோகி பாபு, நிவேதா தாமஸ் பிளஸ் இன்னொரு ரெண்டு பேர் தவிர்த்து படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ஹிந்தியில் பேசுகிறாங்க. அதை டப் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு கனெக்டிவிட்டி ஃபீல் படத்தில் மிஸ் ஆகுது. அந்த கனெக்டிவிட்டி ஃபீல் மிஸ் ஆகிறதுனால நம்ம ஒரு ஏலியனேட்டட் ஃபீல் நம்மளுக்கு இந்த படம் கொடுக்குது. அஃப்கோர்ஸ், படம் முழுக்க முழுக்க மும்பையில் நடக்குது, அங்கே இருக்கிறவங்களாம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க, தட் இஸ் அக்செப்டட். ஆனால் அது எல்லா கேரக்டர்ஸும் ஹிந்தியில் பேசும்போது நம்மளுக்கு அங்கே ஒரு சின்ன நெகடல் ஏற்படுது. பட் இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் இந்த படத்துக்கு போய் ரஜினின்ற ஒரு ஒரு மாஸ் அட்ராக்ஷன், ஒரு மேக்னெட், ஒரு ஆரா, ரைட் ஃப்ரம் ஃப்ரேம் 1 டு லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அவர் இந்த படத்தை கொண்டு போகிற விதம் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அந்த ஒரு மனிதன் இந்த படத்தை தன் தோல் மேலே சுமந்து ஒவ்வொரு காட்சியிலையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், வெதர் இட் இஸ் காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், எல்லாத்தையும் பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம். இதை கூடவே ஏஆர் முருகாசுடைய ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த படம் திஸ் குட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ரஜினிஸ் கரியர் அப்படின்றது என்னுடைய தாழ்பட்ட கருத்து. பட் நந்தலஸ், இந்த பொங்கல் ஹாலிடே சீசனில் குடும்பத்தோடு போய் நல்ல ஒரு மாஸ் என்டர்டெய்னரை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தர்பார் வில் பி அ குட் சாய்ஸ். மறுபடியும் ரிவ்யூ சென்டரில் வேறொரு படத்தோடைய ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.